Hello friends, welcome to Let's Learn Mania. Channel la neenga first time paakringa channel subscribe panikenga kudave bell icon ayum click panikenga. Innikki namba video la plastic ku alternative a vandirukka biodegradable eco friendly products pathi dhaan paaka porom. Vaanga video ku polam. Plastic பொருட்களை யூஸ் பண்றதன் விளைவா குளோபல் வார்மிங் மற்றும் மண்வளம் நீர்வளம் கெட்டு போதல் ஏன் மனிதன் மற்றும் விலங்குகளுக்கு கூட சுவாச நோய் கேன்சர் மாதிரியான நோய்கள் வர காரணமா இந்த பிளாஸ்டிக் இருக்கு இந்த பிளாஸ்டிக் யூசேஜை கட்டுப்படுத்த எல்லா நாடுகளும் ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்கு ஆனாலும் அதை முற்றிலுமா ஒழிக்க யாராலும் முடியல அதனால நம்மள சிலர் அவங்க கிட்ட இருந்து இதுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த யோசனை செஞ்சு பிளாஸ்டிக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பொருட்களை கண்டுபிடிச்சு இருக்காங்க அதுல மூன்று பொருட்களை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்க போறது ஓஹோ வாட்டர் பால்ஸ் இது பார்த்த உடனே குழந்தைகள் விளையாடுற வாட்டர் பபுள் நினைச்சுக்காதீங்க இது ஒரு எடிபிள் வாட்டர் பால் பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு பதிலாக தண்ணியை ஒரு கடப்பாசி ஜவ்வுக்குள்ளே புகுத்தி வச்சுருக்காங்க இது அப்படியே சாப்பிடலாம் சாரி குடிக்கலாம் இந்த ஓஹோ வாட்டர் பால்ஸை 2014 லண்டனை சேர்ந்த ஸ்கிப்பிங் ராக்ஸ் லேப் என்ற பொறியியல் பட்டதாரிகள் குழு கண்டுபிடிச்சாங்க அவங்களுடைய இந்த கண்டுபிடிப்பின் நோக்கம் நீர் சேமிப்பு மற்றும் பிளாஸ்டிக் கழிவு இல்லாத வாழ்க்கை முறை இந்த ஓஹோ வாட்டர் பால்ஸ் இயற்கையான கடல் பாசியின் வேதிப்பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படும் ஒரு சவ்வுக்குள் தண்ணீர் குமிழியை அடைக்கிறதன் மூலமாக உருவாகிறது இந்த முறையால் தண்ணீர் வீணாகுதல் துளியும் இருக்காது பிளாஸ்டிக் பாட்டில்கள் முற்றிலும் தவிர்க்கப்படுகிறது இது நிறைய ஃப்ளேவர்கள் மற்றும் சுவைகளுடனும் கிடைக்கிறது 2019 நடந்த லண்டன் மாரத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வாட்டர் பால்ஸ் கொடுத்து பிளாஸ்டிக் பாட்டில் யூசேஜை முற்றிலுமாக தவிர்த்து பெரிய சக்ஸஸ் அடைஞ்சாங்க இதை கண்டுபிடிச்சவங்க இந்த வாட்டர் பால்ஸ் நம்ம இந்தியாவில் வந்துருச்சான்னு கேட்குறீங்களா எஸ் நம்ம இந்தியாவும் இதை தயாரிக்க தொடங்கிட்டாங்க பெங்களூரில் ஒர்க் பெஞ்ச் ப்ராஜெக்ட் குரூப்ஸில் டிஸ்கஷனில் கலந்துக்கிட்ட பயோஹேக்கர் ரிச்சர்ட் கோம்ஸ் மற்றும் பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட் நித்யா ரெண்டு பேரும் சேர்ந்து ரிசர்ச் பண்ணி ஓஹோ பால்ஸ் தயாரிக்க உதவியிருக்காங்க இது தற்சமயம் சின்ன அளவில் உற்பத்தி பண்ணுறதுனால 100 ml 2 ரூபாய்க்கு கிடைக்குது இதுவே பெரிய அளவில் தொடங்கினாங்கன்னா 100 ml 1 ரூபா விட கம்மியாக நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சாப்பிடக்கூடிய ஸ்பூன்ஸ் பிளாஸ்டிக் மாசுபாட்டிலிருந்து சுற்றுச்சூழலை காப்பாற்றக்கூடிய ஈகோ ஃப்ரெண்ட்லியான ஸ்பூன்ஸ் மற்றும் பவுல்ஸ்களை உருவாக்கியிருக்காங்க நம்ம இந்தியர்களான ஹைதராபாத்தை சேர்ந்த நாராயணன் பிரக்ஞா தம்பதி அவங்க நடத்துகிற பேக்கிஸ் கட்லரி ப்ராடக்டான இந்த எடிபிள் கட்லரி பிராண்ட் ஸ்வச் பாரத் அவார்டை வாங்கியிருக்கு இந்த சாப்பிடக்கூடிய ஸ்பூன்ஸ்கள் சோளம் மற்றும் அரிசி மற்றும் கோதுமை ஆகியவற்றை யூஸ் பண்ணி மேக் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராடக்ட் பல நாட்கள் உழைப்பால் உருவானது இறுதியாக 2014 தான் இது முழு வடிவம் பெற்று இவங்களுக்கு வெற்றியை தேடி தந்தது இந்த திணைமாவை 280 டிகிரி செல்சியஸில் 28 நிமிடங்கள் பேக் செய்வதால் சூடான உணவுப் பொருள் மற்றும் சூப் கூட இது கரையாது கிட்டத்தட்ட 3 வருஷம் வரைக்கும் இதை வச்சு சாப்பிடலாம் இந்த ஸ்பூன்கள் ஸ்வீட் காரம் போன்ற 2 சுவைகளிலும் கிராம்பு இஞ்சி மிளகு போன்ற ஃப்ளேவர்களிலும் கிடைக்குது நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற பிளாஸ்டிக் பொருளில் பாலிஸ்டரின் இருக்கிறத ஆய்வு பண்ணியிருக்காங்க இது ஸ்டைரின் என்ற ஆபத்து விளைவிக்கக்கூடிய கெமிக்கல்ஸை வெளியேற்றுது இது லிம்ஃபோமா மற்றும் லுகோமியா அபாயத்தை அதிகரிக்கிறதா சொல்லப்படுது இதுபோல் தீங்கு விளைவிக்கக்கூடிய பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணிவிட்டு ஆர்கானிக் முறையில் செய்யப்பட்ட எடிபிள் ஸ்பூன்ஸை வாங்கி நம்ம தலைமுறையை பாதுகாத்துப்போம் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது மெரினாடெக்ஸ் இது ஒரு பயோ பிளாஸ்டிக் இதை கண்டுபிடிச்சவங்க லூசி ஹியூஸ் இந்த பயோ பிளாஸ்டிக்கை ஒரு தடவை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் இது எல்டிபிஇ பிளாஸ்டிக்கை விட ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் மற்றும் வலிமையானது இது ஈஸியாக மகக்கூடிய பிளாஸ்டிக் சிவப்பு ஆல்கா மற்றும் மீன்பிடி தொழிலில் இருந்து பெறப்படும் கரிம கழிவுகளிலிருந்து இது தயாரிக்கப்படுது இந்த பயோ பிளாஸ்டிக்கை கண்டுபிடிச்ச இங்கிலாந்து நாட்டில் மீன் பதப்படுத்துதல் மூலம் அந்த நாடு 1 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 500,000 டன் கழிவுகளை உற்பத்தி செய்யுதுன்னு அந்த நாட்டு மீன் தொழில் ஆணையம் கணக்கிடுது இந்த கழிவிலிருந்து 1400 மெரினாடெக்ஸ் பிளாஸ்டிக்கை உற்பத்தி செய்ய முடியும்னு இதை கண்டுபிடிச்சவங்க உறுதியாக சொல்லியிருக்காங்க மனித இனத்துக்கு பயன் தரக்கூடிய இந்த பயோ பிளாஸ்டிக் கண்டுபிடிப்பு 2019 ஜேம்ஸ் டைசன் சர்வதேச விருதை பெற்றிருக்கு இன்றைக்கி நாம் பார்த்த இந்த 3 யூஸ்ஃபுல்லான விஷயங்களை நாம் நடைமுறையில் பயன்படுத்தினா உலகத்தை பல ஆபத்துக்களிலிருந்து பாதுகாத்துக்கலான்றதில் மாற்றுக்கருத்தே கிடையாது நாளும் தெரிஞ்சுப்போம் நாட்டை முன்னேற்றுவோம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க